தென்னிந்திய தீபகற்ப பேரவை அக்டோபர் 16, 1799 அன்று கயத்தாற்றில் கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். கட்டபொம்மன் மறைவுக்கு பின்னர் நெல்லை போராளிகளுக்கு மருது பாண்டியர்கள் சிவகங்கையில் அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து வந்தனர். தமிழகத்தின் முக்கியமான பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தோன்றினார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிற்றரசர்களையும் புரட்சியாளர்களையும் ஒன்றிணைத்து ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து 1799 சின்ன மருது பாண்டியர் தென்னிந்திய தீபகற்ப பேரமைப்பு என்ற வீர சங்கத்தை உருவாக்கினார். மதுரை பகுதிக்கு சின்ன மருது பாண்டியர் தலைமையேற்றார். நெல்லை பகுதிக்கு ஊமைத்துறை தலைமையேற்றார். திண்டுக்கல் புரட்சி குழுவுக்கு விருப்பாச்சி கோபால நாயக்கர் தலைமையேற்றார். தஞ்சாவூர் பகுதிக்கு ஞானமுத்து என்பவரும் ராமநாதபுரம் பகுதிக்கு முத்துக்கருப்பன் சேர்வை, மயிலப்பன் சேர்வை, சிங்கம் செட்டி போன்றவர்கள் தலைமையேற்றனர். கோவை மற்றும் சேலம் பகுதிக்கு காணிஜா கான் என்பவரும் மேற்கு மைசூர் பகுதிக்கு கிருஷ்ணப்ப நாயக்கரும் தலைமையேற்றனர். அதேபோல பலாசி அரசன் என்று மக்களால் அழைக்கப்பட்ட கேரளவர்மா வடகேரளம் மலபார் புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார். திப்பு சுல்தானிடம் குதிரை வீரனாக இருந்த ரூண்டாஜிவா கன்னட மராட்டிய பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சி குழுவுக்கு தலைமையேற்றார். மராட்டிய புரட்சியாளர்களின் மையங்களுக்கு மருது பாண்டியர்கள் தனது ஆட்களை பிரதிநிதிகளாக அனுப்பி அவர்களுடன் நெருக்கமான போராளி இயக்க தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டனர். 1800 ஜனவரி மாதத்தில் ரூண்டாஜியின் மராட்டிய போராளி இயக்க இராணுவத்தில் ஏராளமான தமிழர்களை சேர்த்து மருது பாண்டியர்கள் எதிர்ப்பு இயக்கத்தை வலுப்படுத்தினார்கள். ரூண்டாஜி வாக் மற்றும் மருது பாண்டியர்களின் இந்திய சுதந்திர போராட்ட கிளர்ச்சிக்கு விஜயநகர பேரரசின் வாரிசுதாரர்கள் ஆதரவு அளித்தனர்.